முளைக்கீரை செய்ய போகிறேன். இது வந்து 10 பேருக்கு சமைக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கூட்டிக்கலாம். ஜாமான்லாம் பூண்டு எடுத்துருக்கோம், தக்காளி பழம், வெங்காயம், இதில் வந்து மிளகு, சோம்பு, சீரகம், மஞ்சள். நான் வந்து மஞ்சள் துண்டு நசுக்கி போட போகிறேன். நீங்கள் மஞ்சள் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுங்க, அப்படி இல்லைன்னா நசுக்கி போடுங்க. நல்லா அரைச்சி போடணும். ஒரு முடி தேங்காய் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு நல்லா அடுப்பை தூண்டி விட்டு எரிச்சுக்கணும். இப்போ இதில் அப்படியே அந்த தண்ணியில் போட போகிறேன். இதே நல்லா அந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா அடுப்பை தூண்டி விட்டு எரிச்சுடுங்க. இந்த மாதிரி கீரை வந்து கொஞ்சம் வேக்காடு வரணும். இந்த மாதிரி கொஞ்சமாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன். இதில் தக்காளி போடுறேன். இந்த அரைஞ்சி வச்சுருக்க தக்காளியெல்லாம் போட்டுட்டேன். இதில் வெங்காயம் போடுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடணும். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து சீரகம் கொஞ்சம் வந்து கூடுதலாக சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மிளகு நல்லா 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கீரை வந்து பொடி பொடியாக நறுக்கினா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதுக்காக இது அந்த வேர் பாகத்தை நல்லா வேறு நல்லா நறுக்கிட்டு கீரையே 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி போட்டுங்க. பூண்டு கூடுதலாக போட்டுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே கடைஞ்சிடலாம். இப்போ இது வந்து 10 பேருக்கு செய்கிறதுனால இவ்வளோ தூள் போடலாம். உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுங்க. இது நல்லா அந்த மாதிரி கிளறி விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ கீரை தாளிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப அளவு தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போடுறோம். இப்போ கருவேப்பிலை போடுறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி கிளறினீங்கன்னா நல்ல வாசனாக இருக்கும். வெங்காயம் நல்லா சுவந்து வரணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு.
தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக செத்துட்டால் போதும். ஒரு முடி இப்போ நல்லா அப்படி கொஞ்சம் கலரி விட்டு, உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.